என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி எந்த ஹீரோ நடித்த டியூல் ரோல் ஃபிலிமை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலக நாயகன், பத்மஸ்ரீ, முத்தக்காட்சி நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கமலஹாசன் நடித்த டியூல் ரோல் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் 15க்கும் மேற்பட்ட டியூல் ரோல் ஃபிலிமில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தை நான் டோட்டல் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற கமலஹாசன் தன்னுடைய குழந்தை நட்சத்திரமாக இருக்கப்போ தன்னுடைய திரையுலக பயணத்தை ஆரம்பித்தார். அப்படி அவர் ஆரம்பித்த முதல் படம் பார்த்திங்கன்னா 1960 ரிலீஸ் ஆன களத்தூர் கண்ணம்மாங்கிற படத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு முறையாக குழந்தை நட்சத்திரம் அறிமுகமானார். களத்தூர் கண்ணம்மா படத்தை தொடர்ந்து 1962 பார்த்தால் பசி தீரும் என்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாரு கமலஹாசன். இந்த படத்தில் டியூல் ரோல் பண்ணியிருக்கிறாரு. பாபு மற்றும் குமார் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, சரோஜா தேவி போன்ற முன்னணி நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவர் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பீம்சிங் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 1962 ஜனவரி 14 பொங்கல் அன்று ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் பார்த்தால் பசிதீரும் படத்தை தொடர்ந்து 1978 சட்டம் என் கையில் அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பாபு மற்றும் ரத்தினம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டிஎன் பாலு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1978 ஜூலை 16 ரிலீஸ் ஆனிச்சு. கமலஹாசன் குழந்தை பருவத்திலிருந்து ஹீரோவாக நடித்த முதல் படம் பார்த்திங்கன்னா சட்டமீன் கையில். இந்த படத்தில் இரட்டை சகோதரர்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்பத்தில் பிரிஞ்சு வாழ்வாங்க. ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன், ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ சட்டம் என் கையில் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தெலுங்கில் ஒரு டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்த்தீங்கன்னா சோமோ காடிடி சோஹோ காடிடி அப்படிங்கிற படம் தான். அந்த படத்தில் ரங்கையாயுடு சேகர் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் பண்ணியிருப்பார். தெலுங்குலேயும் ஒரு டியூல் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடித்த படம் தான் கல்யாணராமன். இந்த கல்யாணராமன் படத்தில் தான் கமலஹாசன் ஃபஸ்ட்டு முறையாக டியூல் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு முன்னாடியே கமலஹாசன் 2-3 படத்தில் டியூல் ரோல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ராமன், கல்யாணம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு கேரக்டர் பள்ளி எடுப்பாகவும் ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் நடிச்சிருப்பார். இந்த படம் 1979 ஜூலை 9 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி என் ரங்கராஜன். இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன் டியூல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் செல்வ நாயகம், ராஜன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். இதில் செல்வ நாயகன்ங்கிறவங்க அப்பா கேரக்டர், ராஜனுங்கிறவங்க மகன் கேரக்டர். 1981 ஜூன் 5 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி என் ரங்கராஜன். இந்த படத்தில் அப்பா கமலஹாசனுக்கு ஜோடியாக சுஜாதாவும் மகன் கமலஹாசனுக்கு ஜோடியாக அம்பிகாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. இந்த கடல் மீன்கள் படத்தை தொடர்ந்து 1981 சங்கர்லால் அப்படிங்கிற ஒரு படத்தில் கமலஹாசன் டியூல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தர்மலிங்கம், மோகன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக சங்கர்லால் படத்தை தொடர்ந்து 1983 தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படத்தில் டியூல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கோபி மற்றும் வினோத் அப்படிங்கிற டியூல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 1983 நவம்பர் 4 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக ராதா, சுலோக்ஷனா அப்படிங்கிற ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்த படமாக எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் மதன், உபேந்திரா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 1984 அக்டோபர் 23 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா, ஷோபனா நடிச்சிருப்பாங்க. எனக்குள் ஒருவன் படத்தை தொடர்ந்து அடுத்த படமாக ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்தில் டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் டேவிட் மற்றும் இன்ஸ்பெக்டர் சங்கர் அப்படிங்கிற ரெண்டு ரோல் பண்ணியிருப்பாங்க. படம் 1985 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியா, ராதா, ரேவதி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு கூடுதலான தகவலை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா. ஆனால் இந்த படத்துக்கு கதை எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே பாக்யராஜ். அதுதான் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் 1985 கல்யாணராமன் படத்துக்கு பார்ட் 2 ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துலையும் கமலஹாசன் டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கல்யாணம் மற்றும் ராமன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 1985 நவம்பர் 11 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன். இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக ராதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னன். இந்த படத்தில் கமலஹாசன் டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சேதுங்கிற ஒரு கேரக்டரும் சார்லி சாப்ளிங்கிற கேரக்டரில் செல்லப்பாங்கிற ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார். இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, ஏன்னா இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த படம் 1986 நவம்பர் 1 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக ரேவதி நடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் ஒரு கமலஹாசன் நடன கலைஞராகவும் இன்னொரு கமலஹாசன் சார்லின் சாப்ளின் வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த அவருடைய பெயர் தான் செல்லப்பா. இந்த படத்தை தொடர்ந்து 1989 ரிலீஸ் ஆன படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இந்த படத்தில் கமலஹாசன் ட்ரிபிள் ரோல் பண்ணியிருப்பாங்க. சேதுபதி, அப்புக்குட்டி, ராஜா துரை. இதில் சேதுபதிங்கிறது அப்பா, அப்புக்குட்டி, ராஜதுரை ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிறந்த மகனா. இந்த படம் 1989 April 14 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சிங்கீதம் சீனிவாசராவ் அப்படிங்கிற ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கமலஹாசனுக்கு வில்லனாகவும் யார் நடிச்சிருப்பாங்க பார்த்தா நாகேஷ் ஜெய்சங்கர் அப்படின்னு நடிச்சிருப்பாங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்தை தொடர்ந்து கமலஹாசன் 4 இடத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜுங்கிற படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் மைக்கேல், மதனகோபால், காமேஸ்வரன் ராஜ் அப்படிங்கிற இந்த படம் 1990 October 17 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணார்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார், சங்கீதம் சீனிவாசராவ். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக ஊர்வசி, ரூபினி, குஷ்பு மூணு பேர் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக டூயல் ரோல் பண்ண ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்தியன். இந்த படத்தில் தான் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் 1996 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தில் சேனாதிபதி, சந்திரபோஸ் அப்படிங்கிற ரெண்டு ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு ரோலும் மிகவே பிரபலமாக பேசப்பட்டுச்சு. இந்த இந்தியன் படம் 1996 May 9 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர். இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான். இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக மனிஷா கோயர்லா, சோனியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கமலஹாசன் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணி ஒரு எல்லாராலையும் ரொம்ப பேசப்பட்டிருப்பார். இந்தியன் தாத்தா அப்படிங்கிற ரோல் இன்றளவும் நம்மள்கிட்ட பேசப்பட்டிருக்கோம். படம் ஆன வெற்றியை தொடர்ந்து தான் இப்போ கூட இந்தியன்2 அப்படிங்கிற படம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் 1996 அவ்வை சண்முகி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். இந்த படத்தை டிஃப்ரெண்ட் லுக்குன்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா பாண்டியனுங்கிற ஒரு ஆம்பளை கேரக்டரும் அவ்வை சண்முகி அப்படிங்கிற ஒரு லேடிஸ் கெட்டப்பும் போட்டு சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படம் 1996 November 10 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார். இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது நம்ம தேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ண டியூல் ரோல் ஃபிலிம் ஆளவந்தான். இந்த படத்தில் விஜயகுமார், நந்தகுமார் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த ஆளவந்தான் திரைப்படம் 2001 November 14 தமிழில் ரிலீஸ் ஆனிச்சு. November 15 2001 ஹிந்தியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ ஒரு நாள் விட்டு அடுத்த நாளில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா. இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக ரவினா டாண்டன், மனிஷா கோயலா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மகேஷ் மகாதேவன். கமலஹாசன் கடைசியாக பண்ண டியூல் ரோல் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா அது ஆளவந்தான் படம் தான். இதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டாக 10 ரோல் நடித்த தசாவதார படம் தான் நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உலக நாயகனை திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிக்கஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா அது தசாவதார படம் தான். ஏன்னா அதில் 10 கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கே எஸ் ரவிக்குமார். இந்த படத்துக்கு கமலஹாசனுக்கு ஜோடியாக அசி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன். இந்த தசாவதாரம் ஃபிலிம் 2008 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தில் 10 கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அந்த 10 கேரக்டர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜன், ராமசாமி, ரங்கராஜன் நம்பி, கிறிஸ்டியன்ஸ் பிளஸ்டர்ஸ், பல்ராம் நாயுடு, கிருஷ்ணவேணி, வின்ஸ்டன்ஸ் பூவராகவன், காலிஃபுல்லா கான், அவதார் சிங், ஷிங்கின், நாராய் ஷெஹி, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படிங்கிற ஒரு 10 கேரக்டரில் தான் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. படம் 2008 June 13 ரிலீஸ் ஆனிச்சு. இது வரைக்கும் நம்ம கமலஹாசன் நடித்த சிங்கிள் ரோல், டூயல் ரோல், ட்ரிபிள் ரோல் மொத்தம் 10 வேடங்கள் நடித்த படங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். கமலஹாசனுக்கு அப்கமிங் படமாக இந்தியன் 2 அப்படிங்கிற படம் இருக்குது. இந்த படத்தில் கமலஹாசன் சிங்கிள் ரோலா டபுள் ரோலா அப்படின்னு பற்றி எனக்கு தெரியாது. அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்கேனா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். ஹாவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.